Next we want to find part 208. Adhula 16th sum. Find the coordinates of the foot of the perpendicular from the origin on the straight line 3x plus 2y equal to 13. Find the coordinates of the foot of the perpendicular. இப்போ அந்த புட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின், ஆரிஜின் இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போகுது. இட் சம்பேரஸ் இட் மீட் த ஸ்ட்ரெயிட் லைன் 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 13. இதுதான் புட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆரிஜின் 0 0 கொடுத்துருக்கு. இது சம் ஏதோ ஏ அப்படின்னு கொடுத்துருக்க. வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஆரிஜின்ல இருந்து ஆதி புள்ளியிலிருந்து செல்லக்கூடிய 3x பிளஸ் 2y சமம் 13 அப்படிங்கிற அந்த நேர்கோட்டை சந்திக்கக்கூடிய அந்த புள்ளிய நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்குவோம், சாய்வு கண்டுபிடிச்சுக்குவோம். நீ கண்டுபிடிக்க வேண்டியது சாய்வு. சாய்வுனா ரெண்டு சாய்வு கண்டுபிடிக்கணும், M1 கண்டுபிடிக்கணும், M2 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இதுல M2 வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். காரணம் என்னன்னா பர்பெண்டிகுலர், பர்பெண்டிகுலர் வந்துட்டாவே M2 சமம் -1/M1 ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். இணை அப்படின்னு வந்ததுன்னா M1 M2 சமமாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதனுடைய சமன்பாடு இருந்தாதான் இந்த சமன்பாட்டுக்கும் இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டையும் இதையும் சால்வ் பண்ணோம்னா அந்த வெட்டு புள்ளியே கண்டுபிடிக்க முடியும். சமன்பாடு சரி, இது சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு சாய்வு இருக்கு, புள்ளி இருக்கு. புள்ளி நமக்கு என்ன கொடுத்துருக்கு, சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. சரி, க்வெஸ்சன்ல புள்ளி என்ன கொடுத்துருக்கு, ஆதி புள்ளி. ஆதி புள்ளி நமக்கு வந்து 0 0. சோ M2 கண்டுபிடிச்சுக்க, புள்ளி க்வெஸ்சன்லயே கொடுத்துருக்கு. அப்ப சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு என்ன இருக்கு, சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. அடுத்தது அந்த ரெண்டு கோடுகளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டின் சமன்பாடு. அடுத்தது ஏற்கனவே 3x + 2y சமம் 13, இந்த நேர்கோடும் நம்ம கண்டுபிடிக்கிற நேர்கோடும் சந்திக்கும் புள்ளி, வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கும். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சாய்வு M1 M2. M1 கண்டுபிடிச்ச வேறுபாடு, M2 கண்டுபிடிச்சுக்க. அடுத்தது சமன்பாடு கண்டுபிடிக்கணும். சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு க்வெஸ்சன்லயே புள்ளி கொடுத்துருக்கு, சாய்வு நீ கண்டுபிடிக்கிற. சோ சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. அடுத்து இன்னொரு நேர்கோடு கொடுத்துருக்கு. சோ இந்த நேர்கோடு நீ கண்டுபிடிச்ச நேர்கோடு ரெண்டுமே வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளியை கண்டுபிடிச்சீங்கன்னா சம் ஓவர். வந்து சாய்வு இதனுடைய மைனஸ் எக்ஸோட கெடு என்ன, 3/y கெடு 2. இது M1 பெர்பெண்டிகுலர் அப்படின்னாவே இம்மீடியட்டா நீ என்ன கண்டுபிடிக்கணும், M2 கண்டுபிடிக்கணும். பாருங்களா -1/M1. சோ -1/-3/2 -- கேன்சல் ஆகி தலைகளா இருக்கணும். சோ இந்த இடத்துல M2 தெரிஞ்சிச்சு. அடுத்தது க்வெஸ்சன்ல புள்ளி என்ன கொடுத்துருக்கு, ஆதி புள்ளி 0 0 கொடுத்திருக்கு. தேர்ஃபோர் கோட்டின் சமன்பாடு, நேர்கோட்டின் சமன்பாடு எதன் வழியாக செல்லும், 0 0 வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு. பார்க்கலாம் y-y1 சமம் m ரேக்கெட்
x minus x1. எதுவும் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. Yயும் xம் அப்படியே இருக்கும். So y minus y1 சமம் m bracket x minus x1 என்ன? 0. இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. இந்த yயோட கோஎஃபிஷியன்ட் இங்க கொண்டு வரணும், xஓட கோஎஃபிஷியன்ட் இங்க கொண்டு வந்து yக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ் போட்டு பிளஸ் கே போடுவோம். அது கொஞ்சம் புதுசா வர்ற மெத்தடு, இந்த மெத்தடுவே பார்க்க பண்ணிக்கலாம். ஸோ த்ரீ இந்த பக்கம் கொண்டு வந்தா 3y சமம் 0 விட்டு, ஸோ 2x, ஸோ 3y மைனஸ் 2x சமம் 0. ஸோ அடுத்தது இதுதான் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு. இதுல இதையும் இந்த இதையும் சால்வ் பண்ணும். ஸோ இது ஆறு படி அடிக்க மைனஸ் 2x பிளஸ் 3y சமம் 0. இந்த என்ன இருக்கு? 3x பிளஸ் 2y சமம் 13. இந்த எடுத்துறப்ப இந்த மைனஸோட சேர்த்து எழுதணும். சால்வ் மெத்தட்ல எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதனோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணணும், இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ, இதுல கம்ப்ளீட்டா இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ இன்டூ டூ. இன்னொரு அனதர் மெத்தட் ஈஸியாக இருக்கும், அதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 6x பிளஸ் 9y ஈக்குவல் டு 0, தென் 6x பிளஸ் 4y ஈக்குவல் டு 26. நோ நீட் டு சேஞ்ச் சைன், அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே என்ன வரும்? 13y சமம் 26, தேர்ஃபோர் y சமம் கேன்சல் பண்ணால் 2. அடுத்தது இந்த ஒய்யோட மதிப்பை ஏதாவது ஒன்றுல போடலாம், ஈஸியாக இருக்கிறதுல எதில் வேணாலும் போடலாம். ஸோ இங்கே எனக்கு 3y 2x சமம் 3y இருக்கு இல்லையா, ஸோ 2x சமம் 3 பிராக்கெட் ஒய்யோட மதிப்பு என்ன? 2. ஸோ 2x சமம் 2, x சமம் 3. ஸோ நமக்கு கிடைத்த புள்ளி எது? 2 கமா 3. ஸோ இந்த இதுவும் இதுவும் சால்வ் பண்ணி வர ஆன்சரு 2,3. ஸோ தேர்ஃபோர் த கோஆர்டினேட் சந்திக்கும் புள்ளி அல்லது வெட்டும் புள்ளி 2,3. நவ் வி செக் த ஆன்சர் ஃபார் த ஆன்சர் நமக்கு 2,3. ஆன்சர் இஸ் சரி மாத்தி எழுதிட்டு 3,2 இல்லையா, எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ 3,2. ஸோ ஆன்சர் இஸ் 3,2. ஸோ இட் இஸ் சிம்பிள் சம் ஒன்லி கைண்ட்லி கோ த்ரூ.